அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? வாங்க இப்போ நம்ம குவைத்தோட முக்கிய செய்திகளை போகலாம். குவைத்தில் திருடர்களுக்கு வந்து குறைவே கிடையாதுங்க. எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, குறிப்பாக அந்த சைக்கிள் திருட்டு சம்பவத்தில் ஈடுபடுற ஆட்கள் வந்து நிறைய இருக்காங்க. ஸோ வெளிநாட்டர்களோட குடியிருப்புக்குள்ளே போய் அங்கேருந்து அவங்களோட சைக்கிளோட திருடுறது. ஸோ இந்த சைக்கிள் எல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 100-150 சைக்கிள். ஸோ இவங்க அசால்ட்டாக எடுத்துகிட்டு எப்படி போகிறாங்க பாருங்கள். இதுக்கிடையில் அந்த பில்டிங்கில் கீழே உள்ள இடத்துல தான் வந்து சைக்கிளை அந்த நபர் பூட்டி வச்சுருக்காரு. இதுக்கிடையில் முகத்தை மறைச்சிட்டு ஒரு ஆள் வந்து எந்த நேக்கா வந்து அந்த சைக்கிளை லாக்கை எடுத்துகிட்டு எப்படி திருடிட்டு போகிறாங்க பாருங்க. இதுக்கடையில் இந்த மாதிரி சம்பவம் இது வந்து புதுசு கிடையாது. நம்ம சேனல்லே கூட ஒரு 2-3 வீடியோ இந்த மாதிரி சைக்கிள் திருடி வீடியோ போட்டிருப்போம். குவைத்தில் இந்த மாதிரி உங்களுடைய சொந்த தேவைகளுக்காக ஏதாவது சைக்கிள் வச்சுருந்தீங்க அப்படின்னா தயவு செய்து உங்களோட அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே வைக்கிறது நல்லது. ஏன்னா இதை வச்சு இதை குறி வச்சு எக்கச்சக்கமான ஆட்கள் திருடி வெளியே 10 தினார் 15 தினார்களாக விற்கிறாங்க. ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு 70 தினார் 100 தினார்களுக்கு சைக்கிள் வாங்குகிறோம், இவங்க அதை அசால்ட்டாக வெளியே 10-20 தினாருக்கு விற்கிறது ரொம்பவே வேதனைக்குரிய விஷயமா இருக்குது. ரொம்பவே கவனமாக இருங்க நண்பர்களே. இதுக்கப்புறமா குவைத்தில் பல குடியிருப்பு பகுதிகளில் இருந்து எக்கச்சக்கமான கழிவுகளை ரோட்டில் உள்ள குப்பை தொட்டியில் போட்டுட்டு இருக்காங்க. இது எதற்காக அப்படின்னா, மங்காஃபில் நமக்கு எல்லாருக்குமே தெரியும், 2-3 நாளைக்கு முன்னாடி மிகப்பெரிய தீ விபத்து ஏற்பட்டுச்சு. அந்த தீ விபத்துக்கு மிகப்பெரிய காரணம் வந்து அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, முதல் கட்டமாக வந்து ஆர்எஸ் தங்கியிருந்த இடத்துல உள்ள எலக்ட்ரிசிட்டியோட பிரச்சனை தான் அப்படின்னு தெரிஞ்சிருந்தாங்க. இருந்தாலுமே வந்து நம்ம இருக்கக்கூடிய ரூமை வந்து ரொம்பவே சுத்தமாக வச்சுருவது நல்லது. எக்கச்சக்கமான இந்த மாதிரி கார்ட்போர்டு, இதுக்கப்புறமா வந்து தேவையில்லாத பலகைகள், இந்த மாதிரி ஐட்டங்களை நம்மளோட ரூமில் சேர்த்து வச்சோம் அப்படின்னா அது கூட மிகப்பெரிய அந்த சிக்கலை ஏற்படுத்தும். இதுக்கடையில் குவைத்தில் பல இடங்களில் முனிசிபாலிட்டி, இதுக்கப்புறமா காவல்துறையினர் எக்கச்சக்கமாக செக் பண்ணிகிட்டு இருக்காங்க. மக்களாகவே முன் வந்து அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய இந்த மாதிரி பொருட்களை, குப்பை தொட்டிகளை சைடில் போட்டுட்டு போகிறாங்க. இதை பார்க்கவே ரொம்ப ஒரு வேதனைக்குரிய விஷயமா இருக்குது. இந்த மாதிரி குப்பையெல்லாம் கூட வச்சுருக்கீங்களாங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. குவைத்தில் இது எந்த பகுதினு தெரியல, நடு ரோட்டில் ஒரு மாடு ஒன்று தப்பிச்சு ஓடிட்டு இருக்கு. இது எனக்கு தெரிஞ்சு நேற்று பக்ரீத் பண்டிகைக்காக அறுக்கக்கூடிய மாடுன்னு நினைக்கிறேன். அந்த சம்மந்தப்பட்ட நபர் குவைத்தி இந்த மாடை பிடிக்கிறதுக்கு காரில் போய் பிடிச்சிருக்காரு. காலையில் நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதில் சவுண்டு கிடையாது. அதில் குறிப்பாக எது அப்படின்னா, பெனேதல் காரில் வந்து எக்கச்சக்கமான ஆட்கள் அந்த குடியிருப்பு பகுதியில் எலக்ட்ரிசிட்டியை கட் பண்ணதுனால வெளியேற்றப்பட்டிருக்காங்க. ஸோ ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க நண்பர்களே. ஏன்னா குவைத்தை பொறுத்தவரையுமே வந்து இப்போ நிறைய இடங்களில் முனிசிபாலிட்டி காவல்துறையில் செக் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்பவே கவனமாக இருக்கிற நல்லது. வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்கள். அந்த வீடியோ குவைத்தில் இருக்க அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மற்றொரு புதிய சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.